ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேசிங் போட்டு அந்த டிசைனை வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் காப்பி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது நார்மலாக வந்து ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நம்ம ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நான் ஃப்ரீ சைஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டையே நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம டிசைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் அந்த ஸ்லீவோட இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். அதை வந்து மார்க்கரில் வந்து டார்க் பண்ணிவிட்டேன். மார்க்கரில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைனை வந்து ட்ரேசிங் ஷீட்டில் போட போகிறோம். ஆல்ரெடி நார்மலாக நம்ம கொடி டிசைன் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி ப்ளவுஸில் காப்பி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ் அப்படின்றதால ஸ்டூடெண்ட்டுக்கு எதிரிலேயே வந்து நம்ம இதை வந்து போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை தான் நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் அந்த ஸ்லீவுக்கு நேராக கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவுக்கு மேலேயே வந்து அந்த ஷீட்டை நம்ம கரெக்டாக வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு, இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா 4 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து அவங்க நெக்குக்கு வந்து போட்டிருக்காங்க பார்டர் மாதிரி. அதே மாதிரி பார்டருக்காக அந்த 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம லைன் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச்சஸ் லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொடி டிசைன் அப்படின்றதால சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது சென்டரில் வந்து லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் டிசைன் வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் கொடி டிசைன் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவுமே வந்து எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் கொடி டிசைன்ஸ்லாம் எந்த மாதிரி ஷேப்ஸ் போடுறேன் அப்படின்றது தெரியும்.
இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளவுஸ்க்கு வந்து அதை அப்படியே எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு மேலேயே வந்து அந்த ட்ரேசிங் ஷீட்டை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு சைடு வந்து ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடுமே அதே ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பேன். அட்ஜஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து குண்டூசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குண்டூசியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபிட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஏதாச்சும் வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் சைடுமே அதே மாதிரி குண்டூசியை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக குண்டூசி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க எழுதாத பென்னு இல்லை வந்து திக்கான ஒரு பென்னு அந்த மாதிரி ஏதாச்சும் பென்னை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் ஆகிடும். ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ட்ரேஸ் பண்ணணும். லைட்டாக வந்து க்ராஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து போயிடும். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ராஸில் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாகவே வந்து எழுதாத பென்னை வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கார்பன் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பரும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு சைடு மட்டும் நான் லீஃப் போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்து நார்மலாக நான் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு நம்மளே போட்டுடலாம் அப்படின்றதுக்காக அந்த லீஃபை வந்து நான் எடுத்து போட்டுடுறேன். ஏன்னா வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து ஒரு சிலது மிஸ் ஆகும் அப்படின்றதால எல்லாமே நான் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பென்சிலில் போட்டுக்கலான்னு. சப்போஸ் லீஃப் டிசைன்ஸ்லாம் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரேசிங்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து லீஃப்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த டிசைனை வந்து நான் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.